ஸ்பிரிச்சுவலுக்குட்டீஸ் நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த என்னோட டேபிள் ஆர்கனைசிங் வீடியோ தான் இது. இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்காக யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். இந்த திங்ஸ் எல்லாம் என்னோட டேபிளை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டேபிளை வந்து நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டேபிளில் தான் என்னோடய திங்ஸ் எல்லாமே நான் எப்போவுமே வச்சுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த புக்ஸு, க்ரையான்ஸ், ஆயில் பேஸ்டல்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸை நான் க்ளீன் பண்ணி ஐ திங்க் ஒரு 2 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ என்னோடய டயரிஸ் எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுட்டு, இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ். நார்மலாக நம்மளுக்கு இந்த வீட்டிலலாம் இது வரும்ல, பார்சல் வரும்ல, ஸோ அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். ஜஸ்ட் நான் ஒரு சார்ட் பேப்பர் ஒட்டி பிலீவ் இன் யுவர் ட்ரீம்ஸ்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கிட்டு அந்த பாக்ஸை, தென் 3-in-1 கிரியேட்டிவ் பாக்ஸில் வந்து 2 பாக்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த 2 பாக்ஸையும் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிட்டேன். ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பென், பென்சில், ஸ்கெட்சு அதெல்லாமே போட்டு வச்சுருந்தேன். தென் இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஏட்ரை கிளே வந்து போட்டு வச்சிருக்க பாக்ஸ். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏட்ரை கிளே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்கெட்ச் பென்சில் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் எப்போவுமே என் பக்கத்தில் க்ளூ எடுத்து வச்சிருப்பேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி எல்லா இதில் வந்து க்ளூ வந்து யூஸ் பண்ணுவேன். தேடும்போது பார்த்திங்கன்னா என் கண்ணில் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இந்த க்ளூ எல்லாம் எப்போவுமே பக்கத்தில் வந்து எடுத்து வச்சிருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டோம். தென் பார்த்தீங்கன்னா என்னோட டயரிஸ், என்னோட புக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரையான்ஸ், ஆயில் பேஸ்டல்ஸ் எல்லாமே நான் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கலர் பெயிண்ட் இருக்கும்ல, ஸோ அதையும் நான் வந்து அதிலே எடுத்து வச்சுட்டேன். மோஸ்ட்லி நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ அதனால தான். தென் இந்த பாக்ஸில் நான் என்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஃபிகல் மோல்டட் க்ளே, அப்புறம் வந்து இந்த ஜிம்முக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திங்ஸு அதெல்லாம் இருக்கும். தென் பெயிண்ட்டு, அது கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே, அந்த கிராஃப்ட் திங்ஸ் கொஞ்சம் நிறையவே இதுலேயும் இருக்கும். இதெல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கின திங்ஸ் தான். தென் இதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிட்டர்ஸ் வந்து நான் வந்து வாங்கி வச்சிருந்தேன். பட் நான் வாங்கி வச்சிருந்த ஞாபகமே எனக்கு இல்லை, நிறைய இதெல்லாம் நான் யூஸும் பண்ணவே இல்லை. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா என் கண்ணு பக்கத்துலேயே நான் எடுத்து வச்சிருந்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு ஐடியா வரும், இதை வச்சு நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இதில் நான் என்னெல்லாம் வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நான் யூஸ் பண்ணுற கிராஃப்ட் பேப்பர்ஸ்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிட்டர்ஸ் பேப்பர்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த கிராஃப்ட் பேப்பர்ஸ். இந்த பேப்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கட் பண்ணிக்கிட்டு வேஸ்ட்டாக போடுவோம்ல, அந்த பேப்பர்ஸை ஒரு கவர்க்குள்ளே போட்டு வச்சிருக்கேன். தென் ஸ்டிக்கர்ஸ், தென் நான் ஸ்லைமுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். தென் இந்த ஃபோன் கவரில் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணி நான் வீடியோ போடுறேன் அதுக்கும். தென் இந்த இந்த பென்சில் மாதிரி இருக்குது இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். யார்கிட்டலாம் இது இருக்குன்னு சொல்லி மறக்காமல் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லிடுங்க. தென் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய எரேசர் கலெக்ஷன்ஸ், அந்த டப்பா அது வந்து வச்சுருக்கேன். இதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ராயிங் நோட். பட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராயிங் தான் நான் வரைஞ்சி வச்சுருப்பேன். தென் அடுத்து நான் வரையவே இல்லை, எனக்கு டைமும் இல்லை. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நான் வந்து அதை அப்படியே அடியில் வச்சு அது கரெக்டாக உட்காந்துருவோம் அதில் போய். தென் பார்த்திங்கன்னா என்னோடய 2 டயரிஸ் அண்ட் ஃபைல்ஸ் அதெல்லாமே வச்சு விட்டுக்கிறேன். தென் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு திங்ஸ் வந்து இதுக்குள்ளாடி தான் இருந்துச்சு, நானே அதை கவனிக்கலை. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்னு சொல்லுவாங்க, நான் வாங்கி வச்சுருந்தேன் பட் எங்கே வச்சேன்னு எனக்கு ஞாபகமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா எடுத்து நான் வந்து என் கண்ணுக்கிட்ட வந்து வச்சுக்கிட்டேன். அதை வச்சு நான் ஒரு வீடியோ போடணும்னு இருக்கேன். தென் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரையான்ஸ் எல்லாம் நான் வந்து, க்ரையான்ஸ் இல்லை, அது என்ன சொல்லுவாங்க, க்ளே. ஸோ அந்த க்ளே எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அந்த நோட் என்னென்னு, டைரி என்னன்னு தெரியுது, அதில் உங்கள் பேர் எழுதுவேன். தென் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர், இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு கிராஃப்ட் வீடியோ வந்து நான் போடுறேன் அதுக்குன்னு சொல்லி தான் அதை வாங்கி வச்சிருந்தேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே திங்ஸ் இருந்துச்சு, என்னெல்லாம் திங்ஸ்னு சொல்லி எனக்கே மறந்துருச்சு. நான் அதை பார்க்க பார்க்க தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏட்ரை கிளே எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதில் முக்கியமாக என் கண்ணில் ஒன்று பட்டுச்சு என்னன்னா ஸ்லேட்டு குச்சின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான், அதையும் எடுத்து நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன். யாருக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தென் கிறிஸ்மஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே அதில் இருந்துச்சு. ஸோ அதை திருப்பியும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி அதிலே வச்சுட்டேன், ஏன்னா அதில் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து தேவைப்பட்டு இருந்துச்சு. ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த டேபிள் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் என்னெல்லாம் திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.